வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய தொலைபேசியிலிருந்து அழைப்பெடுத்து அவர்களும் பல செய்திகளையும் பல தகவல்களையும் தருகின்ற பொழுது உண்மையிலே எங்களுடைய பயணம் ஒரு சரியான களத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற பெருமிதம் இருக்கின்றது. எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் அது உங்களுடைய வலையொலியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனடியாக சென்றடைவதற்கு அது களம் அமைக்கும். இன்றைய சூழலில் இலங்கையில் பேசுபடு பொருளாக பல விடயங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. அதில் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி சமூக மட்டங்களில் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய நீண்ட நாள் கனவு எதுவாக இருந்தது என்றால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியற்று அனைத்து தலைவர்களுக்கும் சிலை நிறுவ வேண்டும், கோட்டையை சுற்றி சிலை நிறுவ வேண்டும், அதுபோல களத்தில் இன்று போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே அவர்களுடைய பெயரை தாங்கிய ஒரு பட்டயம் அந்த இடங்களிலே வைக்க வேண்டும், அந்த போராட்ட களத்திலே ஒவ்வொரு இயக்கங்களையும் வழிநடத்திய தலைவர்களுக்கு மார்பளவு சிலை நிறுவப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பல காலமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதற்கான இருக்கைகள் கிடைக்காத காரணத்தினால் அந்த முயற்சிகளை சரிவர செய்ய முடியவில்லை. இப்பொழுது இந்த தேர்தலில் அதற்கான இருக்கைகள் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தலைவர்களுக்கெல்லாம் நான் சிலை வைப்பேன். அதுவும் அரசியல் பாகுபாடற்றி சிலை வைக்கப்படும், அதிலே தேசிய தலைவர் அவர்களுக்கும் சிலை வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை அல்லது அரசியல் களத்திற்காக அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ற கோணத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னும் வேறொரு கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிலே குறிப்பிட்ட பல செய்திகளில் 13வது சட்ட திருத்தத்தை பற்றிய செய்திகளையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்திகளில் நாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைத்தது 13வது சட்ட திருத்தம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான களத்தை நாம் கோட்டை விட்டுவிட்டோம். அது தமிழ் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சார்ந்துதான் நான் அந்த கருத்தை பதிவிடுகிறேன். காரணம், இங்கு இருக்கக்கூடிய நம்மால் தான் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். சர்வதேச நாடோ இந்தியாவோ அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளோ நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பார்களா என்றால் அவர்கள் அதிலே தங்களுக்கான ஒரு களத்தை வைத்து கொண்டுதான் அரசியல் பேசுவார்கள். நீங்கள் காசாவை பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக போர் தொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. சர்வதேச நாடுகள் அதை குறித்து பேசிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதுவரை அந்த போருக்கான முடிவு கிடைக்கவில்லை. எனவே நாம் சார்ந்த முடிவுகள் தான் நமக்கான விடிவுகளாக இருக்கும். அதைத்தான் நாம் 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் நமக்கு எடுத்து வைத்த பொழுது அதை நாம் கோட்டை விட்டு விட்டோம் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார். 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தளமும் களமும் அந்த காலகட்டத்திலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதன் பின்பு சிங்கள ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்றுவதற்கான களத்தை எடுக்கவில்லை என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. எனவே 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட்டிருக்கும் என்கின்ற டக்ளஸ் தேவானந்தம் அவர்களுடைய அந்த வார்த்தை ஒரு 50% ஏற்புடையதாக கூட பார்க்கலாம். இன்னொன்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார், இப்பொழுது தமிழர்கள் எங்களுக்கு 0.5% உரிமை கிடைக்குமா, 50% உரிமை கிடைக்குமா அல்லது 75% உரிமை கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 13வது சட்ட திருத்தம் நமக்கு முழு உரிமையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. அந்த சூழலில் நீங்கள் எதற்காக இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், அதை எடுத்து உபயோகப்படுத்துங்கள் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே இந்த கருத்தில் நாம் முன்பு குறிப்பிட்டது போல 50% ஏற்புடைய கருத்தாகத்தான் இருக்கின்றது. 13வது சட்ட திருத்தம் அந்த சூழலில் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழர்களுக்கான பேரிழப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையாமல் இருந்திருக்கும் என்பது ஏற்புடைய செயல்தான். 2009 ஆண்டு நடந்த அந்த இறுதிக்கட்ட போர்
நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு களம் அரங்கேறியிருக்கும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுகளும் மனதில் வந்து பதியத்தான் செய்கின்றன. அதன் பின்பு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் சிலை விடயத்தை மையப்படுத்திதான் அவர் பேசியிருந்தார். அதிலே தேசிய தலைவருக்கும் சிலை நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இங்குதான் சில அதை குறித்த சில தேடல்களும் சில தேவைகளும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பின்பு. ஆனால் ஈழம் சார்ந்த விடயங்கள் அல்லது தமிழர்களுடைய உரிமை, ஈழத்தில் தமிழர்களுக்கான சம உரிமை, அந்தஸ்து போன்றவை பல காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருந்தன. ஆனால் சர்வதேசங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இவைகளை ஒரு செய்தியாக அறிவித்துவிட்டு அமைதியாகிவிடும். அதற்கு பின்னால் அவர்கள் வேறு எந்த கருத்துகளையும் பதிவிடுவதில்லை. ஆனால் சகோதரி துவாரகா அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இந்த விடயத்தில் ஒரு பரபரப்பு கூடியிருக்கிறது என்பது நாம் ஒரு அறிவு சார்ந்த விடயமாக பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிய முடிகின்றது. அதற்கு முன்பு வரை ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது புலம்பெயர்ந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஐநா மன்றத்தின் முன்பு போய் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுப்பது, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் கருத்தரங்குகள் நடத்துவது, அந்த கருத்தரங்குகளில் உலகத்தை சார்ந்த முக்கியமான நாட்டு தலைவர்கள் அல்லது சமூக ஆர்வலர்களை கூப்பிட்டு வந்து அந்த கருத்தரங்கில் கலந்து தமிழர்பட்ட இன்னல்களை குறித்து கருத்துக்களை எடுத்து வைப்பது போன்ற பல நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஈழம் சார்ந்த அல்லது தமிழர்களுக்கான விடிவு சார்ந்த நகர்வுகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்ததா என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்கின்ற பொழுது அதில் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தில் அமெரிக்காவின் சார்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டன. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு எதிரான செயல்பாடுகள் வேகம் கட்டும் என்று நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் ஐநா மன்றத்தோடு நின்றுவிட்டன. அது செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு களம் அமையவில்லை. கடைசியில் மிக்சர் பக்சலேட் அவர்கள் ஆணையராக இருக்கின்ற பொழுது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். இலங்கையில் நாம் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வருகின்றோம், ஆனால் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி தரவில்லை. இதற்கு சர்வதேச உறுப்பு நாடுகள்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று மிக்சல் பக்சலேட் அவர்கள் ஒரு கடிதத்தை சர்வதேச உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பிவிட்டு அவர் தன்னுடைய பதவி விட்டு விலகும் போது அனுப்பிவிட்டு சென்றார். மிக்சல் பக்சலேட் அவர்களுடைய தந்தையார் ஒரு புரட்சியாளராக இருந்த காரணத்தினால், அவர் ஒரு நாட்டிலே ஒரு போராட்டவாதியாக இருந்த காரணத்தினால் மிக்சல் பக்சலேட் அவர்களுக்கு இலங்கையில் தமிழர்கள் பட்ட இன்னல் புரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அதன் பின்பு இந்த ஈழம் சார்ந்த விடயம் வேகம் கட்டுவதற்கான ஒரு களத்தை எடுத்தது எப்படி என்றால், சகோதரி துவாரகா அவர்கள் இருக்கிறார் என்கின்ற விடயமும், அவர்தான் மாவீரர் உரை நிகழ்த்தினார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டதற்கு பின்பு பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாகவே ஈழம் சார்ந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் காண தொடங்கின. அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தில் தொழிற்சங்க கட்சியின் சார்பாக எடுத்து வைத்த கருத்துகள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்கின்றதை ஆணித்தரமாக எடுத்து வைத்தது. அதுபோல தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிதான் பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெறும் என்கின்ற செய்தியும், பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது ஒரு இன அழிப்புதான் என்கின்ற பதிவும் பதிவானது. அதுபோல கனடா அரசாங்கத்திலும் இதுபோன்ற செய்திகள் தான் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில்தான் பரபரப்பாக பல செய்திகளும் பலவிதமான ஈழம் சார்ந்த பலவிதமான நிகழ்வுகளும் அரங்கேற தொடங்கின. இந்த சூழலில்தான் இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கு நான் தயாராகிக் கொண்டு இருக்கிறேன் என்று அறிவிப்பதின் பின்னணி, மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல் அமைந்து விடுமாயின் தங்களுக்கான அரசியல் களங்கள் ஒருவேளை காணாமல் போய்விடலாம். எனவே அவரை இறந்ததாக தமிழ் மக்கள் மத்தியில் நாம் அறிவித்திட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில்
இந்த சிலை அமைப்பு என்கின்ற செயல்பாடு கையில் எடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் அந்த செய்தி குறிப்பிலே குறிப்பிட்ட பல விடயங்கள், நாம் அதை கேட்கின்ற பொழுது இவைகள் நடைபெற்றிருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்கின்ற எண்ணங்களை மனதில் கொடுத்தால் கூட, தலைவர்களுக்கு சிலை என்கின்ற விடயத்தில் அரசியல் காப்பற்று அது வைக்கப்படும் என்கின்ற கருத்தியலிலும் நமக்கு மாற்று கருத்து இல்லாத சூழலிலும் மேதகு பிரபாகரன், அதாவது மேதகு தேசிய தலைவர் அவர்களுக்கு சிலை வைப்போம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்ற இந்த சூழல்தான் நாம் சிந்திக்க வைக்கின்றது. ஒருவேளை இங்கு பலர் குறிப்பிடுகின்றது போல மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வருகை ஒருவேளை அமையக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சிகளா இவைகள் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஒருவேளை இது அரசியல் வாக்குகளை மையப்படுத்தி அவர் கூறுகின்ற கருத்துகளா என்கின்ற விடயத்திலும் நமக்கு இன்னும் கேள்விகள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஏறக்குறைய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்ச்சியாகவே இப்பொழுது சமீப காலங்களாக ஊடகங்களின் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. நன்றியுடன் இன்பா.